பாராளுமன்ற துறைசார் கண்காணிப்பு குழுக்களின் பங்கு பெற்றும் இளம் பிரதிநிதிகளுடன் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஜனாதிபதி செயலக பிரதம அதிகாரி சாகல ரத்நாயக்க, பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் எஸ் சமரதுங்க, பாராளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன, ஜனாதிபதி சட்டத்தரணி ராஜ் டி சில்வா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் ஏற்பட்ட அரகல போராட்டத்தின் பின்னர் எமக்கு புதிதாக சிந்திக்க வேண்டி ஏற்பட்டது. நாம் பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். நான் அதனுடன் உடன்படவில்லை. இந்த நாடு பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்தது மாத்திரமல்ல, அரசியல் ரீதியிலும் வங்குரோத்து அடைந்துள்ளது. எமது நாட்டில் சரியான பொருளாதார முன்னேற்ற பாதை இருக்கவில்லை. இறக்குமதி அடிப்படையாக வைத்த பொருளாதாரமே காணப்பட்டது. இறக்குமதி செய்தாலும் எம்மிடம் பணம் இருக்கவில்லை. அதன்போது கடன் பெற ஆரம்பித்தோம். பின்னர் கடனை செலுத்த முடியவில்லை. உண்மையை பேச எவரும் விரும்பவில்லை. பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும் என்று கூற எவரும் விரும்பவில்லை. நாம் தேர்தலுக்கு சென்று வாக்குறுதிகளை வழங்கினோம். வேறு திட்டங்களுக்கு சென்றால் நாட்டை விற்க முயல்வதாக கூறுகின்றனர். இறுதியில் நாம் வங்குரோத்து அடைந்தோம். 2019 கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் வரியை குறைத்தார். அதற்கு முன்னர் 2015 நான் பிரதமராக இருந்த பொழுது வரியை அதிகரித்தேன். வரியை குறைத்தவுடன் வருமானம் குறைவடைந்தது, பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது, அரசியல் கட்சிகளும் வீழ்ச்சியடைந்தன. வீழ்ச்சியடையாத ஒரு கட்சியை காட்டுங்கள். மொட்டு கட்சியினர் அந்த பக்கத்திலும் உள்ளனர், இந்த பக்கத்திலும் உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு பிரிவினர் எதிர்கட்சியில் உள்ளனர், மற்றவர்கள் இங்குள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பிளவுபடுகின்றது. இதனை முதற் தடவையாகவே பாராளுமன்றத்தில் நாம் காண்கின்றோம். இது இன்று அச்சாறு போன்றாகிவிட்டது. தனியான பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியானார். வேறு எவரினாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. இவ்வாறு கட்சிகள் பிளவுபட்டிருக்கும் பொழுது இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. அத்துடன் அரசியல் தலைமையொன்று இல்லாவிட்டால் இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. யார் கொள்கை தொடர்பில் பேசுகின்றார்? வரி அதிகம், நாம் வந்தால் அதனை நீக்குவோம், நாம் வந்தால் IMF உடன்படிக்கையை நீக்குவோம் என்று பலரும் கூறுகின்றனர். திருடர்களை பிடிக்குமாறு கூறுகின்றனர். நானும் அதனை கூறுகின்றேன். திருடர்களை பிடிப்பதாக கூறி பொருளாதாரத்தை மறந்துவிட முடியாதல்லவா? நீதி ஏ தொரு அல்லன்னு கம்மே ஆர்த்திக அமத்த கரண்டு பேன்